ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம 2017 ஒரு ஆக்ஷன் ஹாரர் மூவியாக ரிலீஸ் ஆன மேஹெம் படம் எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மேஹெம் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் ID7 வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ் பார்த்திங்கன்னா, ஒரு பில்டிங்கில் இருக்கக்கூடிய, ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தருக்கு அப்படின்ற மாதிரி தொடர்ந்து ஸ்ப்ரெட் ஆகி அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிடுது. இப்போ பார்த்திங்கன்னா போலீஸ் சைடில் இருந்து அந்த பில்டிங்கை மொத்தமாக பார்த்திங்கன்னா சீல் பண்ணி குவாரண்டைன் மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ இப்போது அந்த பில்டிங்கில் இருக்கிற யாராலையுமே அந்த பில்டிங்கை விட்டு வெளியே வர முடியாது. இப்போ அந்த பில்டிங்கில் இருக்கிற எல்லாருமே அந்த இடத்துல எப்படி எல்லாம் சர்வைவ் பண்ண போகிறாங்க, அதே சமயம் நம்ம ஹீரோவோ ஹீரோயினோ பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்குள்ளே தான் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம் களத்தில் இறங்குவாங்க. ஸோ இவங்க அந்த ரிவெஞ்சை பண்ணி முடித்தாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் இந்த கதையில் எந்த மாதிரியான சுவாரஸ்யங்கள் எல்லாமே நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி லைனாகவே இருக்கும். இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை பற்றி நம்ம பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸையுமே நம்ம நிச்சயமாகவே இங்கே சொல்லலாம். இந்த படத்துடைய ஹீரோவாக ஸ்டீவன் யோன் அவர் தான் நடிச்சிருக்காரு. அண்ட் படத்துடைய ஹீரோயினாக பார்த்தீங்கன்னா சமாரா விவிங் நடிச்சிருக்காங்க. ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸுமே படத்தில் அட்டகாசமாக இருந்துச்சு. குறிப்பாக நம்ம ஹீரோயின் சமாரா விவிங்கை பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல் இந்த படத்துலேயுமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டரில் அவங்களால எந்த அளவுக்கு பயங்கரமாக ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு செம்மையாகவே சமாரா விவிங் நடிச்சிருக்காங்க. படத்தில் வர ஸ்டீவன் யோன் ஹீரோவும் வேற லெவலாகவே நடிச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாமல் படத்தில் வரக்கூடிய எல்லா கேரக்டர்ஸுமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த அந்த கேரக்டரில் நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது எல்லாருமே ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸையே கொடுத்துருந்தாங்க. அடுத்த பாசிட்டிவ் அப்படின்னா இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபியை நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். படத்தில் காமிச்சிருக்க எல்லா விஷயத்தையும் ரொம்பவே கலர்ஃபுல்லாக ரொம்ப நீட்டாக இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் காமிச்சிருக்காரு. அண்ட் படத்தில் வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் கூட நல்லாவே பண்ணியிருந்தாங்க. படத்தில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே இவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக, ஒரு ரெண்டு பேர் சண்டை போட்டால் எப்படி இருக்கும், அவங்க எப்படியெல்லாம் சண்டை போடுவாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே நேச்சுரலாக படத்தில் வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இவங்க வந்து கொரியோகிராஃபி பண்ணியிருந்தாங்க. ஸோ படத்தில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு. இப்போ இந்த படத்துடைய நெகட்டிவ்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். நெகட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த படத்துடைய தமிழ் டப்பிங்கை நான் நிச்சயமாகவே சொல்லுவேன். படத்துடைய தமிழ் டப்பிங் ரொம்ப ரொம்ப மோசமாக தான் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஃபேன் டப் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு, அஃபிஷியல் டப்பிங் மாதிரியே இல்லை. ஸோ நீங்கள் இங்கிலீஷ்லேயே படம் பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஆளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் இங்கிலீஷ்லேயே ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி எனக்கு தமிழ் டப்பில் இருந்தாலே போதும் ப்ரோ, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் இந்த படத்தை தமிழ் டப்பில் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அடுத்த நெகட்டிவ்னால் இந்த படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளேவை நான் கண்டிப்பாகவே சொல்லுவேன். இந்த படம் வந்து வெறும் ரொம்ப ரொம்ப சின்ன படம் தான், வெறும் 1 மணி நேரம் 27 நிமிஷம் தான். இருந்தால் கூட படத்துடைய திரைக்கதையில் சுவாரஸ்யம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. படம் ஏதோ அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கே தவிர படத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக அப்படின்ற மாதிரி பெருசாக எந்த ஒரு விஷயமே இல்லை. ஸோ படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளேவை இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்கில் நல்லா ஸ்ட்ராங்காக எழுதி இன்னும் கொஞ்சம் படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளேவை கிரிப்பிங்காக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் இந்த படத்தை பார்க்கும்போது ஃபீல் பண்ணேன். ஸோ ஓவராலாக இந்த படம் எப்படி இருந்துச்சு, பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஆவரேஜான ஒன் டைம் வாட்சபிளான ஒரு மூவி தான். சும்மா பொழுதுபோகல ஒரு படம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த படத்தை சும்மா ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் இருக்குது. ஸோ இந்த படத்தை நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு பார்க்க முடியாது, அதனால் தனியாகவே இந்த படத்தை பாருங்கள். இந்த படம் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது, ஆனால் இந்த படத்துடைய தமிழ் டப்பிங் ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் இங்கிலீஷில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயே பாருங்கள். இல்லை தமிழ் டப்பிங் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறவங்க தமிழ் டப்பில் வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனலில் இருந்து கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6/10. நீங்கள் இந்த படத்தை பார்த்துருக்கீங்களா, அப்படி பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்தை பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு படத்தோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.